அனைவருக்கும் வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியமுறை பற்றிய ஒரு சிறு பதிவு. இப்போ நடைமுறை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, அந்த யூட்ரஸில் வந்து கட்டிகள் இருக்கிறதா வந்து நம்ம கேள்விப்படுறோம். இந்த கட்டிகள் உருவாகிடுச்சு, ஓகே, அதை வந்து திருப்பியும் பழையபடி அந்த கட்டிகளை கரைத்து மீண்டும் பழையபடி கொண்டு வர முடியுமானா? கொண்டு வர முடியும். ஸோ அதற்கு கடவுள் படைத்த காய் தான் வந்து புடலங்காய். புடலங்காய் ஒரு 300 கிராம், அதனுடைய விதையுடன் மற்றும் எலுமிச்சம்பழம் அதுவும் தோல் விதையோடு போட்டு அரைச்சி வடித்து அதில் மஞ்சள் உப்பு போட்டு குடிக்கணும். இது காலையில் இரவு சமயத்தில் தூங்குவதற்கு முன்பு ஒரு முழு மாதுளம்பழம், சிவப்பு தோலோடு இருக்கக்கூடிய முழு மாதுளம்பழத்தை மொத்தமாக, அதில் இருக்கக்கூடிய எந்த பகுதியும் விடுபிடிக்காமல் எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி கூட எலுமிச்சம்பழ தோலோடு போட்டு அரைச்சி வடித்து அதில் மஞ்சள் உப்பு போட்டு குடிக்கிறப்போ நாள்பட அந்த கட்டியானது கரையும். இந்த மாதுளம்பழ சாறு குடிக்கும் பொழுது மட்டும் ஒரு சிறு குறிப்பு, அதை ஒவ்வொரு தேக்கரண்டியாக ஸ்பூனில் வந்து சப்பி சப்பி ஒரு 30-40 நிமிஷம் வந்து பொறுமையாக குடிக்கணும். ஏன்னா அது அஜீர்ணமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உமிழ்நீரோடு கலந்து குடிக்கிறப்போ எந்த விதமான பாதிப்பு வராது. அந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக எந்த மாதிரி அளவு கொண்ட கட்டியாக இருந்தாலும் அது குறையணும் என்பது தான் இறைவன் இந்த இயற்கைக்கு படைத்த விதி. அதை பயன்படுத்துவோம், முற்றிலுமாக ஃபைப்ராய்டு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவோம். நன்றி, வணக்கம்.